ஜாதகத்துல எட்டாவது பாவம் வலிமை கம்மியாயிருக்கு சார். ஏன்னா பனிரெண்டு பாவத்துல லக்ன பாவம் தான் பெரிய பாவங்கிறதால லக்ன பாவம் யார் யாருக்கெல்லாம் ஏழு காமிக்கிறோம் அவங்களுக்கு ஜாதகத்துல இருக்கிற எட்டாவது பாவம் எல்லாமே ஒரு கட்டுக்குள் அடங்கிதான் நிற்கும். லக்னத்துல எட்டு வந்துச்சுன்னு வச்சுக்கலாம், அது பெரிய பிரச்சனை. ஓகேங்களா, லக்னத்துல எட்டு வந்துச்சுன்னா அது பெரிய பிரச்சனை. அதுக்கு உதாரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப மோடி ரொம்ப நல்லவரா இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா மினிஸ்டரும் கேடியா இருந்தாலும் பிரச்சனை இல்லை நமக்கு. ஓரளவுக்கு என்ன பண்ணார், மோடி சரி பண்ணுவார். ஏன்னா பெரிய பெரிய முடிவுகள் வந்து மோடி கிட்ட கேட்டுதான் பண்ண முடியும். மோடியே கேடி ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், கேடின்னு என்ன தெரியல சார். அப்ப என்ன பண்ண, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் சீர் குலைஞ்சு போயிடும். அதே மாதிரி லக்னத்துல எட்டுன்னு வரும்போது அந்த ஜாதகம் கொஞ்சம் கலகலத்து போயிடும். அப்படி எட்டு வரக்கூடியவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, கூட ரெண்டு என்னன்னா, அந்த எட்டாவது வீட்டு சம்பந்தமான விஷயத்த அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா, குழந்தை பிறப்பு எப்படி சார் நல்லா இருக்குமா, குழந்தை பிறப்புல ஒரு பிரச்சனை இருக்கு. அஞ்சுக்கு பன்னிரெண்டாவது பாவமா போயிருந்தாலும் ஒரு பிரச்சனை இருக்கும். பொழுதுபோக்கு விளையாட்டு இதெல்லாம் ஆர்வம் குறைவா இருக்கும். ஓகேங்களா, அஞ்சு வந்து நாலஞ்சு, அஞ்சுக்கு இது பன்னிரெண்டாவது போகுது. ஓகே சார், இதுக்கு என்ன சொல்லலாம் சார், தொடர்பு புரிஞ்சுக்கிட்டா நம்ம ஈஸியா போயிடலாம் சார். பார்ட்னர்ஷிப் கட் ஆகாது சார், பிரச்சனை கட் ஆகுறது ஆறாவது பா. மனைவி கிட்ட அடி வாங்குறது சார், அடி வாங்குறதுல உத வாங்க ஏழு எட்டு தொடர்பு கொண்டா சார், அடி உத ரெண்டுமே சார், பாதி பாதியா, கொஞ்சம் அடி கொஞ்சம் உத, ஒத்து போக மாட்டேன். ரெண்டு பேரும் இல்ல, இவர் தான் அடி வாங்குவாங்க. லக்னத்துக்கு தானே எட்டு வருது, ஒரு ஜாதகம் வந்தது நைட்டு ஒரு 11 மணிக்கு ஒரு அம்மா என்கிட்ட பேசுறாங்க, அது பையனோட ஜாதகத்துல இதே மாதிரிதான் ஏழாவது எட்டு பண்ணிட்டு பையன்தான் வந்து என்ன சார், சம்பாதிக்கிறது போலீஸ் துறை ராணுவ துறை எட்டு வந்து ரெண்டு, அதாவது இந்த பாவம் இந்த பாவமாக மாறுகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க சார். அதாவது இதெல்லாம் பாவ காரகம், இந்த பாவ காரகத்தோட பேர் எழுதிட்டு இது ரெண்டாவது இந்த பாவம் மூலமா ரெண்டாவது பாவம் கிடைக்குது. எட்டாவது பாவத்துல என்னென்ன காரகம் இருக்கோ அது ரெண்டாவது பாவம். ஆமா சார், இது புரியுதா சார் ஓரளவுக்கு, இது புரியாதவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார். சார ஜோதிட குறிப்புகள் ஒரு புக்கு இருக்கு சார், அந்த புக்கை படிச்சீங்கன்னா ஒவ்வொரு பாவத்துக்கும் லக்ன பாவத்தை ஒன்னாவது வீட்டு தொடர்பு கொண்டா என்ன, லக்னம் ரெண்டாவது பிரச்சனை உண்டா என்ன அப்படின்னு 12 பாவத்துக்கு அது என்ன சாரு குறிப்புகள்.